பஞ்சபூதத்தையும் படைத்த எம்பெருமான் சிவபெருமானுக்கு மகா சிவராத்திரி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும். இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக வரும் சுக்கரஹோரையில் இந்த ஒரு பிரசாதத்தை நைவேத்தியமாக செய்து வைத்தோனா 16 செல்வங்களும் வீடு தேடி வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். மகா சிவராத்திரி, சிவனுக்கே உரிய ராத்திரி இந்த மகா சிவராத்திரி. ஒவ்வொரு வருடமும் பார்த்தோன்னா மாசி மாத அமாவாசைக்கு முதல் நாள் வரும் இந்த மகா சிவராத்திரி ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அன்றைய தினம் முழுவதுமே சிவபக்தர்கள் எதுவுமே சாப்பிடாமல் விரதமிருந்து உண்ணாமல் உறங்காமல் சிவபெருமானை நினைத்து வழிபடும் ஒரு அற்புதமான நாள். சிவபெருமானுக்கு அர்ச்சனை அபிஷேகம் செய்து 4 கால பூஜையிலும் பங்கெடுத்து வழிபடுவது ஒரு உன்னதமான விஷயம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சுக்கரஹோரை அப்படின்னு சொல்லப்படும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக இந்த ஒரு பிரசாதத்தை செய்து இறைவனுக்கு நைவேத்தியமாக வைத்து வழிபடும் பொழுது 16 செல்வங்களும் நமக்கு கிடைக்கும், ஒரு பேறு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. 16 செல்வங்களும் கிடைத்து சகல சௌபாக்கியத்தோடு வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு. இந்த மகா சிவராத்திரியை தவற விடாமல் இந்த ஒரு பிரசாதத்தை செய்து சிவபெருமானுக்கு நைவேத்தியமாக வைத்து தீப தூப ஆராதனை காட்டி நம்ம வழிபடும் எல்லோருக்குமே 16 வகையான செல்வங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. பொதுவாகவே சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கு 4 கால பூஜைகள் நடைபெறும். இந்த 4 கால பூஜைகளும் ரிக், எஜுர், சாம, அதர்வன அப்படிங்கிற 4 வேதங்களில் அடிப்படையில் நடக்கும் அப்படிங்கிறது உண்மை. இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த ஒரு பிரசாதம் செய்து இறைவனுக்கு நைவேத்தியமாக வைக்கலாம். சிவபெருமான் பஞ்சபூதங்களையும் படைத்து அந்த பஞ்சபூதங்களையும் ஆட்கொண்டு இருப்பவர் அப்படிங்கிறது உண்மை. அந்த 5 பூதங்களையும் குறிக்கும் வகையில் தான் இந்த 5 பொருட்களை வைத்து செய்யும் இந்த பிரசாதம் அப்படிங்கிறதுனால பஞ்ச மகா பிரசாதம் அப்படின்னு இந்த பிரசாதத்துக்கு பெயர். அதில் முக்கியமாக எடுத்துக்கொள்ளப்படும் இந்த 5 பொருட்கள் என்னென்னு பார்த்தோன்னா, முதலாவதாக நெய், இரண்டாவதாக வெல்லம், மூன்றாவதாக ஏலக்காய் தூள், 4வதாக தேங்காய் துருவல், 5வதாக வாழைப்பழம். இந்த 5 பொருட்களையும் மிக மிக முக்கியமாக பயன்படுத்தி செய்யப்படும் இந்த நைவேத்தியம் பஞ்ச மகா பிரசாதம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 5 பொருட்களையும் ஒன்றாக கலந்து, அதாவது வாழைப்பழம், தேங்காய் துருவல், ஏலக்காய் தூள், வெல்லம், நெய், இதெல்லாத்தையுமே ஒன்றாக கலந்து பஞ்சாமிர்தம் மாதிரி தயார் செய்து அந்த பஞ்ச மகா பிரசாதத்தை சுக்கரஹோரை அப்படின்னு சொல்லப்படும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக இந்த ஒரு பிரசாதத்தை இறைவன் நம் வீட்டு பூஜை அறையில் இருக்கும் எம்பெருமான் சிவபெருமானுக்கு நைவேத்தியமாக வைத்து வழிபட்டு நம் வாழ்வில் இருக்கும் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் எல்லாமே தீர வேண்டும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணி தீப தூப ஆராதனை காட்டி சிவபெருமானை வழிபடலாம். கோவிலுக்கு போக முடிகிறவங்க இந்த பூஜையை வீட்டில் செய்த பிறகு 4 கால பூஜையில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு இரவு முழுவதும் உண்ணாமல் உறங்காமல் கண்விழித்து சிவபெருமானின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு 16 வகையான செல்வங்களையும் பெற்று வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி.